ஹலோ ட்ரேடர்ஸ், வணக்கம். நான் உங்கள் சுமதி. கேன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இன்ட்ராடேயில் 10 ஸ்டாக்ஸ் எடுத்து நம்ம ட்ரேட் பண்ணியிருந்தோம். அந்த 10 ஸ்டாக்ஸும் இன்றைக்கி எப்படி பர்ஃபார்ம் ஆயிருக்குங்கிற ஒரு சின்ன ரிவ்யூ பார்த்துட்டு திங்கக்கிழமை அன்னைக்கு, அதாவது 23ஆம் தேதி அன்னைக்கு நம்ம இன்ட்ராடேக்கு என்னென்ன ஸ்டாக்ஸ் எடுத்து ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற லிஸ்ட்டும் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஃபஸ்ட்டு ரிவ்யூ பார்த்துடலாம் வாங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து ஸ்டேட் பேங்க், சரிங்களா? ஃபஸ்ட்டு கேண்டிலே பாருங்கள், நம்மளுடைய ட்ரேட் செட்டப் கேண்டிகிரி பை அபோவ் லைன் இருக்கு இல்லைங்களா, அதையும் தாண்டி க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த வீக்லி ஹை இருக்கு இல்லைங்களா, அதையும் தாண்டி தான் வந்து இங்கே க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த எல்லோ கலர் டாட்டர் லைன்ஸ் இருக்கு இல்லைங்களா, இதுதான் வீக்லி ஹை, அதையும் தாண்டி மேலே க்ளோஸ் ஆயிருக்கு. உங்களுக்கு ஈஸியாக ரெண்டு டார்கெட் போயிடுச்சு. பாருங்கள், ஃபஸ்ட்டு டார்கெட் ரொம்ப பக்கமாக இருக்குது கேண்டிகிரி லைன், ஸோ அதனால் நீங்கள் அடுத்த டார்கெட்டுக்கு வெயிட் பண்ணி இங்கே ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு வந்துடலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், யூபிஎல். யூபிஎல் பாருங்கள், கீழே, அதாவது ஃபஸ்ட்டு கேண்டிலே வந்து உங்களுக்கு ரெட் கலர் லைனுக்கு கீழே தான் க்ளோஸ் ஆயிருக்கு. பட் இங்கே வந்து நம்ம எடுக்கலை, செல்லிங் எடுக்கலை. ஏன்னா ரொம்ப பக்கமாக வந்து ப்ரீவியஸ் டே லோ இருக்குது, சரிங்களா? ஸோ அதனால நம்ம இங்கே வந்து வெயிட் பண்ணி தான் எடுப்போம். ஸோ வெயிட் பண்ணோம்னா அடுத்து வந்து உங்களுக்கு மேலே போய் இந்த கேண்டில் பாருங்கள், ப்ரீவியஸ் டே லோ, அதாவது ஹையையும் பிரேக் பண்ணியிருக்கு, வீக்லியோட ஹையையும் பிரேக் பண்ணி இங்கே க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் பைக் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு டார்கெட் வந்து ஈஸியாக கிடச்சிருச்சு, சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஆக்சிஸ் பேங்க். ஆக்சிஸ் பேங்க் பாருங்கள், சிபிஆர்லேருந்து கீழே வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்மளுடைய கேண்டிகிரி செல் லைன் இருக்குது. ஸோ இங்கே வந்து க்ளோஸ் ஆகுது, சரிங்களா? ஸோ இங்கே க்ளோஸ் ஆனால் உங்களுக்கு இந்த ப்ரீவியஸ் டே லோ வந்து ஃபஸ்ட்டு டார்கெட்டாக வச்சுக்கலாம். திரும்ப எகைன் அது கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா மறுபடியும் நம்ம கேண்டிகிரி லைனை வந்து அடுத்த டார்கெட்டாக வச்சு நீங்கள் வெளியில் வந்துடலாம். அதே மாதிரி ஃபஸ்ட்டு டார்கெட் இங்கே கொடுத்துருச்சு, அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த இடத்துல க்ளோஸ் ஆகுது. எகைன் நீங்கள் இங்கே வந்து செல்லிங் எடுத்தீங்கன்னா அடுத்த டார்கெட் இங்கே ஈஸியாக கிடச்சிரும், ஓகேங்களா? இல்லைனா நீங்கள் ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸ் போட்டு கூட அப்படியே விடலாம். அடுத்தது இண்டசன் பேங்க் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு கேண்டிலே வந்து ஒரு செல் கேண்டில் தான், ரெண்டு கேண்டில். அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த இடத்துல வந்து நம்மளுடைய பை லைன் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு பக்கத்துலேயே வந்து வீக்லியோட ஹை இருக்குது. ஸோ அதை தாண்டி இங்கே வந்து ஒரு கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகுது, மேலே க்ளோஸ் ஆகுது. இந்த இடத்துல நீங்கள் பை எடுத்தீங்கன்னா பாருங்கள் ஈஸியாக ரெண்டு டார்கெட் வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள் எகைன் ரிவர்சல்லையும் ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடச்சிருச்சு. இந்த இடத்துல ப்ரீவியஸ் டே ஹை இருக்கு இல்லைங்களா, ஹை மேலே பட்டுட்டு அதுக்கு மேலே தாண்டி நம்மளுடைய கேண்டிகிரி லைனையும் தாண்டி க்ளோஸ் ஆகி மேலே போக முடியாமல் ஒரு ரெண்டு மூணு கேண்டில் வந்து இங்கே திணறுது, தெரியுதுங்களா? ஸோ இங்கே அடுத்த கேண்டில் பாருங்கள் கன்ஃபர்மேஷன், இதுதான் வந்து கன்ஃபர்மேஷன் கேண்டில். ஸோ ஒரு நல்ல தெளிவான ஒரு செல் கேண்டில் இங்கே ஃபார்ம் ஆகுது. அப்போ நீங்கள் இந்த கேண்டில் கீழே லோ இருக்கு இல்லைங்களா, லோலேயே வந்து நீங்கள் செல்லிங் எடுத்துகிட்டு இந்த ப்ரீவியஸ் டே ஹை இருக்கு இல்லையா, இதையே வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். வச்சிங்கன்னா பாருங்கள் சிபிஆர் தான் டார்கெட், ஈஸியாக வந்து உங்களுக்கு சிபிஆர் டார்கெட் வந்து கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஹேவல்ஸ். ஹேவல்ஸ் வந்து ஃபஸ்ட்டு கேண்டிலே வந்து உங்களுக்கு ஒரு பை கேண்டில் தான், ஆனால் ப்ரீவியஸ் டே ஹை இருக்கு இல்லைங்களா, இந்த ஒயிட் கலர் டாட்டர் லைன்ஸ் தெரியுதுங்களா, இந்த இடத்துல இருக்குது. நம்மளுடைய கேண்டிகிரி பை லைனும் அதுவும் ஒரே இடத்துல இருக்குது. ஸோ அங்கே பட்டுட்டு கீழே வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. அடுத்த கேண்டில் பாருங்கள், அதுக்கு மேலே க்ளோஸ் ஆயிருந்தால் நம்ம பைக் எடுக்கலாம், பட் கீழே வந்து தான் க்ளோஸ் ஆயிருக்கு. செகண்ட் கேண்டில் உங்களுக்கு மறுபடியும் செல்லிங்க்கு ரிவர்சல் மாதிரி இங்கே ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இங்கே ரிவர்சல் ஃபார்ம் ஆனால் நீங்கள் இங்கே எடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் சிபிஆர் தான், எகைன் சிபிஆருக்கு கீழே இந்த கேண்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. மறுபடியும் இங்கே எடுத்தீங்கன்னா அடுத்து ப்ரீவியஸ் டே லோ கிட்டேயே வந்து உங்களுக்கு வந்துருச்சு, சரிங்களா? இதில் செல்லிங்கில் உங்களுக்கு ரெண்டு டார்கெட் வந்து கிடச்சிருச்சு. அடுத்து பாருங்கள் டாக்டர் ரெட்டி. டாக்டர் ரெட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து ஒரு பை கேண்டில் தான். ஸோ இந்த இடத்துல மேலே நம்மளுடைய க்ரீன் லைன் இருக்கு இல்லைங்களா, ஸோ இங்கே வந்து நம்ம பையிங்க்கு எடுத்துருப்போம். பட் ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து இங்கே ரொம்பவே பக்கமாக இருக்குது, சரிங்களா? ஸோ அது வரைக்கும் தான் போயிருக்கு, அதை தாண்டி மறுபடியும் வந்து அது மூமெண்ட் வந்து இல்லை, அதுக்கப்புறம் அப்படியே திரும்பிடுச்சு, சரிங்களா? ஸோ இந்த இடத்துல இங்கே ஃபஸ்ட்டு டார்கெட் சின்ன ப்ராஃபிட்டில் புக் பண்ணியிருந்தா நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும், இல்லைன்னா இது வந்து உங்களுக்கு இங்கே ஸ்டாப் அடிச்சிருக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டாக் பொறுத்த வரைக்கும், டாக்டர் ரெட்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படின்னே சொல்ல முடியாது, ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கலாம் இல்லைன்னா ஸ்டாப் அடிச்சிருக்கும். அடுத்து பாருங்கள் பிபிசிஎல். பிபிசிஎல் வந்து நம்மளுக்கு இங்கே ஒரு கரெக்டான என்ட்ரியே இல்லை, சரிங்களா? ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து பை லைனுக்கு மேலேயும் போகலை, அதுக்கப்புறம் நியூட்ரலாக இப்படியே இருந்துட்டு கடைசியாக மார்க்கெட் முடிகிறப்ப தான் உங்களுக்கு செல் லைனுக்கு கீழே வந்து க்ளோஸ் ஆயிருக்கு.
சரிங்களா, அதனால் இந்த ஸ்டாக்கில் வந்து நம்மளுக்கு என்ட்ரியே கிடைக்கல. அடுத்து பாருங்கள் எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸ், இதுவும் அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் கேண்டிலே வந்து நம்மளுடைய ப்ரீவியஸ் டே ஹை இருக்கு இல்லைங்களா, ஹையையும் பிரேக் பண்ணியிருக்கு, கேண்டிகிரி பைலைனையும் பிரேக் பண்ணியிருக்கு, அதே மாதிரி வீக்லியோட ஹையையும் பிரேக் பண்ணி எல்லாமே பிரேக் பண்ணி தான் மேலே க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இங்கே எடுத்தோம்னா நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து இங்கே ரீச் ஆயிருக்கு, பட் எக்ஸாக்டாக நம்மளுடைய கேண்டிகிரி லைனை தொடலை. ஸோ இந்த இடத்துல புக் பண்ணியிருந்தா நம்மளுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடச்சிருக்கும், இல்லை புக் பண்ணாமல் விட்டுருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு எகைன் கீழே வந்து பாருங்கள் மறுபடியும் நம்ம வாங்கின இடத்துக்கே வந்து காஸ்ட் டு காஸ்ட்டில் தான் நம்ம கொடுத்துருப்போம், அப்படியே நியூட்ரலாக இங்கே வந்து கீழேயே வந்துருச்சு பாருங்கள். சரிங்களா, ஓகே. அடுத்து பாருங்கள் எல்என்டி, எல்என்டி வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் கேண்டில் பை லைன் பை தான், பை கேண்டில் தான் இங்கே ஃபார்ம் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் கேண்டில் பாருங்கள் உங்களுக்கு இங்கே மேலே போயிருக்கு. சரிங்களா, நம்மளுடைய கேன் டிகிரி லைன் இருக்கு இல்லைங்களா, அந்த லைனையும் தாண்டி இங்கே வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ கண்டிப்பாக நம்ம இங்கே பையிங் எடுத்திருப்போம், எடுத்திருந்தால் கண்டிப்பாக இது ஸ்டாப் அடிச்சிருச்சு, கடைசியாக வந்து உங்களுக்கு இங்கே வந்து ஸ்டாப் அடிச்சிருச்சு. சரிங்களா, அடுத்து பாருங்கள் சன் ஃபார்மா, சன் ஃபார்மாவும் அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு கேண்டிலே ஒரு தெளிவான பை கேண்டில், சிபிஆரையும் தாண்டி இருக்கு, நம்மளுடைய கேன் டிகிரி பை லைனையும் தாண்டி தான் க்ளோஸ் ஆயிருக்கு. கண்டிப்பாக இங்கே பையிங் எடுத்திருப்போம், எடுத்திருந்தோம்னா சிபிஆருக்கு கீழே இல்லைனா நம்ம இந்த க்ரீன் லைன் இருக்கு இல்லைங்களா, நம்மளுடைய கேன் டிகிரி பை லைன் அதுக்கு கீழே தான் ஸ்டாப் வச்சுருப்போம். இங்கே இந்த கேண்டிலில் பாருங்கள் ஸ்டாப் அடிச்சிருச்சு. ஸோ இந்த ரெண்டு ஸ்டாக்கும் எல்என்டியும் சன் ஃபார்மாவும் நம்மளுக்கு இன்றைக்கி ஸ்டாப் அடிச்சிருச்சு. அடுத்து பாருங்கள் நிஃப்டி, நிஃப்டி இன்றைக்கி ஒரு பெரிய என்ட்ரியே இல்லைன்னு தான் சொல்லணும், உங்களுக்கு அப்படியே ரேஞ்ச் பவுண்டாகவே ஆடிருச்சு. சரிங்களா, பாருங்கள் இந்த இடத்துல வந்து நம்மளுடைய சிபிஆர் லைன் இங்கே இருக்குது, இங்கேயே அதாவது ப்ரீவியஸ் டே ஹையை தாண்டி தான் க்ளோஸ் ஆயிருக்கு, பட் நம்மளுடைய பை லைனை தாண்டி அது மேலே போகவே இல்லை, அப்படியே கீழே இங்கேயே தான் நியூட்ரலாகவே தான் இருந்துச்சு. கடைசியாக மார்க்கெட் முடிகிற சமயத்தில் தான் பை லைனை தாண்டி இருக்கு, பட் அதுக்கப்புறமும் அது பெருசாக மேலே போகலை, அப்படியே நியூட்ரலாகவே இருந்துச்சு. இதுலேயும் வந்து உங்களுக்கு நிஃப்டியில் ஒரு என்ட்ரி, கரெக்டான என்ட்ரி வந்து நம்மளுக்கு கிடைக்கல. சரிங்களா, ஸோ இந்த 10 ஸ்டாக்ஸும் இன்றைக்கி எப்படி பர்ஃபார்ம் ஆச்சுங்கிற ரிவ்யூ பார்த்துட்டோம். நாளைக்கு அதாவது மண்டே அன்னைக்கு இன்ட்ராடேக்கு என்னென்ன ஸ்டாக்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இந்த 10 ஸ்டாக்ஸ் தான் நான் மண்டே அன்னைக்கு நீங்கள் இன்ட்ராடேக்கு யூஸ் பண்ணுறதுக்காக நான் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த 10 ஸ்டாக்ஸையும் நோட் பண்ணிவிட்டு மண்டே அன்னைக்கு இந்த ஸ்டாக்ஸ் எப்படி பர்ஃபார்ம் ஆயிருக்குங்கிற இனி ஒரு ரிவ்யூவில் நம்ம பார்க்கலாம். சரிங்களா, ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். கேன் தமிழ் சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நிறைய பயனுள்ள விஷயங்கள் வந்து இதில் தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.